குட் மார்னிங். எங்க அப்பாவோட ப்ராவிடன்ட் ஃபண்டும் கிராச்சுவிட்டி பண்ணும் இன்னும் வரல சார். நான் உங்ககிட்ட அலையவாலையோன்னு அலையறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், பணம் கொடுத்தினா விஷயத்த முடிச்சிடுறேன்னு. பணத்தை கொண்டு வந்திருக்கியா? சார் குடு குடு குடு. என்னங்க சார், 400 ரூபாய் போய் சார். போய் போய். சொன்ன மாதிரி 4 பேர் நம்ம ஆபீஸ்ல இருந்தா போதும், ஆபீஸ் நாரிடும். ஏண்டா இப்படி அறையிறேன்? வரட்டு, உங்க தாத்தா பாலக்காட்டை கிழிச்சுக்க சொல்ல. அனாவசியமா மேல கோவப்படுறீங்க? அவனால இது வாங்காம உயிர் வாழவே முடியாது, செத்துருவான். ஆனா ஒண்ணு, வாங்குற பணத்துக்கு வஞ்சனை இல்லாம காரியத்தை முடிச்சு கொடுத்துறான். நேத்து அவனை சுத்தி பெரிய கும்பல் என்னன்னு விசாரிச்சு சர்வீஸ் கமிஷன் பேப்பர் அவுட் ஆயிடுச்சான். அது இவங்கிட்ட இருக்குதான். 200 ரூபாய் தரான். நேத்து ஆபீஸ்ல லஞ்ச் அவரா லஞ்ச் அவரானே தெரியல, அவ்வளவு டிமாண்ட் இவனுக்கு. சர்வீஸ் கமிஷன் பேப்பர் அவுட் ஆயிட்டா? இவன் மூலமா தான் ஆயிருக்கு. அது தப்புன்னா தப்புதான், ஆனா சில மக்கள் பசங்க பாஸ் பண்றதுக்கு இதுதானே வழி. 200 ரூபாய் கொடுத்தா நமக்கு ஒரு பேப்பர் கொடுப்பானோ? சாரி என்ன சொல்றீங்க நீங்களா? லஞ்சமா? அந்த விஷயமே உங்களுக்கு விஷமாச்சே, கொஞ்சம் முந்திதானே அவனை திட்டீங்க. மகோத்தமா, நான் என் பையனுக்காக எது வேணாலும் செய்வேன் நோக்கு தெரியுமோ இல்லையா? என்னுடைய மானம் மரியாதை என் குழந்தையினுடைய வருங்கால வாழ்க்கை எல்லாமே கொஸ்டின் பேப்பர் ரூபத்தில் அவங்கிட்ட தான் இருக்கு. கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்த தப்பலங்கட. எங்க உங்க புள்ள வரது குட்டி காணோம்? மாமி சமையல் பண்ண லேட்டா? என்ன மோட்டு வழியை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கொஸ்டின் பேப்பர் யோசனையா? எத்தனை தின்னா பித்தம் தெளியும் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீர் எதையாவது பேசி என்ன நல்லவராகிறாதையும். ரொம்ப பெரியவங்கலாம் தலை குனிஞ்சது அவங்க பிள்ளைங்களால தான், அப்புறம் உங்க இஷ்டம். அப்பா சபா ஏண்டா பெஞ்சிடியா வர்ற? கொடை எடுத்துட்டு வந்துக்க கூடாது. இத வச்சுக்கோ, நேரம் ஆபீஸ்க்குள்ள போ. அனந்தராமன் இங்க உட்காந்துருப்பான், அவங்கிட்ட இந்த பணத்தை கொடுத்துட்டு சர்வீஸ் கமிஷன் கொஸ்டின் பேப்பர் ஒண்ணு கொடுன்னு சொல்லு, கொடுப்பான். பத்திரமா எடுத்துட்டு இறந்தவா. ஏன்பா, நமக்கு தெரிஞ்சவா யாருமே பரிசு எழுத போறல. நீதாத்தா தப்பு பண்றதுக்குன்னு ஒரு யோகியதை உண்டு, அது உங்ககிட்ட கிடையாது. கொடுத்துட்டு ஏன் இப்படி நடுங்கணும்? இது ஆபீஸா லட்சணமா தெரியல. நேத்துல இருந்து சர்வீஸ் கமிஷன் பேப்பர் வியாபாரமா நடந்துட்டு இருக்கு, லஞ்ச கடங்கு. பாத்து குட்டி, இங்க வாடா. நான் சர்வீஸ் கமிஷன் பேப்பரை விக்கிறதா யார் சொன்னது? அப்பா தான் சொன்னார். முள்ளமா பேசு. அப்பா தான் சொன்னார், அவர் முன்னாடி பணம் வாங்கிக்க நீங்க கூச்சப்பட வேணாம். அதான் என்னென்ன கொடுத்தமிச்சார், பேப்பரை எடுங்கோ. இந்த பணத்தை அவரேவா கொடுத்தமிச்சாரு? ஆமாமா. இந்த பணத்தை கொடுக்கறப்ப கூட யாராவது போலீஸ் அதிகாரி இருந்தாங்களா? போலீஸ் யாரும் இல்ல, ரகோத்தமராவ் மாமா தான் பக்கத்துல இருந்தார். இந்த மாமா கொஸ்டின் பேப்பர் கழிச்சு நான் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன்ல. இது கொஸ்டின் பேப்பர், இதுக்கு ஆன்சர் எழுதினாதான் பாஸ் பண்ண முடியும். ஆன்சர் பேப்பர் என்ன வேலை? நீங்க சொல்லுங்க. அவனுக்கு கோச் கொடுக்கிற அத்தை சொல்றான்.
வெறும் 200 ரூபாய்க்கு சர்வீஸ் கமிஷன் கொஸ்டின் பேப்பர் சந்தோஷமா கொடுத்தாரு. கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிருக்கு தெரியுமா உங்களுக்கு? அனந்தராமன் லஞ்சத்தை வாங்கிட்டு பாத்துறோம். அவர் பார்க்கல, ஏன்னா அப்ப ஒரு கேன்டீன்ல இருந்தா. ஆனா என்கிட்ட 200 ரூபாய் கொடுத்து போய் கொஸ்டின் பேப்பர் வாங்கினாடா சொன்னது அப்பாதான். நரசிம்மாச்சாரி, நீரா லஞ்சம் கொடுக்கறதும் வாங்கறதும் நாட்டுக்கு செய்ய பெரிய துரோகம்னு வாயிலேயே பேசுவேன். இத்தனை வருஷமா நீங்க சேர்த்து வச்ச மதிப்பும் மரியாதையும் அல்ப விஷயத்தில் மறந்து வச்சுவாய். பிள்ளைக்காக ஒரு மக்கள் பையனை பெற்று வச்சிருந்து எதுக்காக கொடுக்க முடியாது சார்? ஓ, பையனை பத்தி சொன்ன கோபம் பொத்துண்டு வருதோ? பையனுக்காக நீ ரொம்ப அவுட் ஆஃப் வே போயிட்டீ. இது கொஸ்டின் பேப்பர் இல்லையா? யாரோ ஒருத்தன் ஃபோர்ஸ் கொஸ்டின் பேப்பரை செட்டப் பண்ணி அனந்தராமன் ஓவா டேக் பண்ணிட்டு இருக்கான். கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகலை. இது மேக்கு 2 நாளைக்கு முன்னமே தெரியும். இப்ப எங்க கொண்டு போய் மூஞ்சியை வச்சுப்பேன்? படிப்பு வராத பையனை வச்சு உயிரை விடுறதும் பாலிசியை விடுறதும் ரொம்ப கேவலம். நிறுத்துங்க, தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன்.